ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரை விமர்சனம் இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில நாம பார்க்க போற படம் நிசப்தம் சப்தம் மிராக்கல் பிக்சர் சார்பா ஏஞ்சலின் டாவின்சி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்துல அஜய் அபிநயா ஆனந்த் கிஷோர் பேபி சாதன்யா ஏ வெங்கடேஷ் பழனி அம்சா இப்படின்னு நிறைய ஸ்டார்ஸ் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு இசை ஷவான் ஜஸ்லின் சினிமோட்டோகிராஃபி ஸ்டார் எஸ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு மைக்கேல் அருண் பெங்களூர்ல வாழ்ந்துட்டு வராங்க ஆதிங்குற அஜய் ஆதிராங்கிற அபிநயா தம்பதி இவங்களுக்கு எட்டு வயசுல பூமிங்கிற சாதனையான ஒரு பெண் அஜய் ஒரு கார் கம்பெனில மெக்கானிக்காவும் அபிநயா அவங்க வீட்டுக்கு கீழே ஒரு கடையும் நடத்திட்டு வராங்க அஜய் ஒரு கிரிக்கெட் பிரியர் வேலையை விட்டு வீட்டுக்கு வந்ததோ கிரிக்கெட் பார்க்கறதையே தன்னுடைய வழக்கமா வச்சிருக்கிறாரு அபிநயாவோ எந்த நேரமோ தன்னுடைய கடையிலேயே முழு கவனமும் செலுத்திட்டு வராங்க சாதன்யாவை இவங்க யாருமே கண்டுக்கறதில்ல இதனால குழந்தை சாதன்யா தனியா இருக்கிறதா ஃபீல் பண்றாங்க சாதன்யா மழையில ஒரு நாள் ஸ்கூலுக்கு போறாங்க அப்படி போகும்போது ஒரு இளைஞர் மழை பெய்துட்டே இருக்கிறதுனால தன்னை தன்னோட வீட்ல விட்டுடும்படி சாதனியா கிட்ட ஹெல்ப் கேக்குறாரு சாதனியாவும் நினைச்சு யதார்த்தமா அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படி போகும்போது அந்த இளைஞர் சாதனியாவ பாலியல் பலாத்காரம் பண்ணிடுறாரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சாதனியா விவகாரம் போலீஸுக்கு தெரிய வருது போலீஸ்ல அசிஸ்டன்ட் கமிஷனரா இருக்கிற கிஷோர் சாதன்யாவை மீட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அவங்களோட பேரண்ட்ஸுக்கு தகவல் தெரிவிக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த சிறுமி சாதன்யாவுக்கு ஏற்பட்ட நிலைமை என்ன அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்கள எப்படி பழைய நிலைமைக்கு எடுத்துட்டு வராங்க மீடியாக்கள் எல்லாம் அதை எப்படி அணுகுது சட்டம் அந்த குற்றவாளிக்கு எந்த மாதிரியான தீர்ப்பை கொடுத்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை சமீபத்தில் பெங்களூரில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு அதுக்கு திரைக்கதை அமைச்சு படத்தை இயக்கி இருக்கிறாரு இயக்குனர் மைக்கேல் அருண் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சம்பவங்கள் எந்த சூழ்நிலையில் எப்படி நடக்கும் அது நடந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பம் ப்ளஸ் அந்த குழந்தையோட தவிப்பு என்ன மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத தன்னோட திரைக்கதையில் கிறிஸ்பன் கிளியரா எல்லாரும் ரசிக்கிற மாதிரி கொடுத்து அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இருக்க குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கற சோஷியல் மெசேஜையும் இந்த படத்துல கொடுத்திருக்கிறாரு இயக்குனர் மைக்கேல் அருண் இவருடன முயற்சியை ரசிக்கலாம் அஜய் ஆதிங்கிற கேரக்டர்ல ஒரு குழந்தைக்கு அப்பாவா அவரோட வழியை அழகா தன்னுடைய நடிப்புல பதிவு செஞ்சிருக்கிறாரு அதுவும் பர்டிகுலரா சொல்லணும்னா பாலியல் துன்பத்திற்கு ஆளானதுக்கு அப்புறம் தன் மகளை சகஜ நிலைமைக்கு எடுத்துட்டு வர அவர் எடுக்கிற ஸ்டெப்ஸ் அபிநயா ஆதிராங்கிற கேரக்டர்ல எட்டு வயசு குழந்தைக்கு அம்மாவா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க அபிநயாங்கிற ஒரிஜினல் நேம் எந்த அளவுக்கு மறக்கடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மரக்கடிச்சு ஆதிராங்கிற கதாபாத்திரமா மாறி நடிச்சிருக்கிறது வரவேற்கத்தக்க ஒன்று இவங்க இதுக்கு முன்னாடி குற்றம் இருபத்தி மூன்று படத்துல நடிச்சிருந்தாங்க சிறுமி சாதன்யா பூமிங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க படத்தோட ஹீரோவே இவங்க தான் நடக்கற எல்லா சம்பவங்களும் இவங்கள சுத்தி தான் நடக்குது ஒரு குழந்தை நட்சத்திரமா சிறப்பாவே நடிச்சிருக்காங்க படம் பாக்கும்போது அந்த மெச்சூரிட்டி நல்லாவே தெரியுது நமக்கு படத்துல அசிஸ்டன்ட் கமிஷனரா கிஷோர் ஏ வெங்கடேஷ் ஹீரோவோட ஃபிரெண்டா வர பழனி அவரோட மனைவியா வர ஹம்சா இவங்க உட்பட எல்லாருமே அவங்க அவங்க கேரக்டரை சிறப்பா பண்ணியிருக்காங்க இது படத்தோட பிளஸ்ன்னு சொல்லலாம் படத்தோட ஒவ்வொரு சீனையும் நம்ம ரசிக்கிற மாதிரி படம் பிடிச்சிருக்கிறாரு ஒளிப்பதிவாளர் எஸ் ஜே ஸ்டார் எடிட்டர் லாரன்ஸ் கிஷோர் ஆர் டைரக்டர் ஜான் பிரிட்டோ நடன இயக்குனர் சங்கர் இவங்க எல்லாருடைய ஒர்க்கும் பர்ஃபெக்ட் கதைக்கு என்ன தேவையோ அத கரெக்டாக கொடுத்திருக்கிறாரு தன்னோட இசையில இசையமைப்பாளர் ஷவான் ஜஸ்லீன் அது மட்டும் இல்லாம நான் முத்துக்குமாரோட லிரிக்ஸ் படத்துக்கு ரொம்பவே சப்போர்டிவா இருக்கு மொத்தத்துல நிசப்தம் நல்ல முயற்சி திரும்பவோ அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்